அன்பிற்குரிய பேராயர் அவர்களே, அன்பிற்குரிய ஆயர் பெருமக்களே, எமது மறை மாவட்டத்தின் தேர்வு நிலை ஆயர் அவர்களே, இவ்வில்லத்தின் அதிபர் அவர்களே, ஏனைய ஆசிரிய பெருமக்களே, அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து திரு அவையின் சமூக கோட்பாட்டு தொகுப்பு என்னும் இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு மகிழ்வுடனும் அன்புடனும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை இறை வேண்டலுடன் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அவையின் சமூக கோட்பாட்டு தொகுப்பு என்னும் நூலை அறிமுகம் செய்ய இந்நூலின் தொகுப்பு ஆசிரியர் அருள்பணி முனைவர் லாரன்ஸ் டைனிசஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினிய பேராயர் அவர்களே, ஆயர்களே, இக்குருத்துவ கல்லூரியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களே, பேராசிரியர்களே, அருள் பணியாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருப்பயணியான திரு அவை தனது சமகால சமூக சிக்கல்களுக்கான காரணிகளை விவிலிய மற்றும் இறையியல் பின்னணியில் ஆய்ந்து அவற்றுக்கான பதிலிருப்பாக சமூக படிப்பினைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இப்படிப்பினைகள் சக மனிதரை பாதிக்கும் அனைத்திற்கும் மனித மாண்பு, மானுட விடுதலை, சமூக மேம்பாடு என்பன போன்ற கருத்தியல்களின் அடிப்படையில் செயல் ஈடுபாட்டிற்கு அழைப்பு விடுப்பனவாக தொடர்ந்து அமைந்திருக்கின்றன. இச்சிந்தனையின் தொடர்ச்சியாக திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுலின் வேண்டுகோளுக்கிணங்க திரு அவையின் சமூக படிப்பினைக்கான அடிப்படை கோட்பாட்டு பகுதிகளை தொகுத்து வழங்கும் நோக்குடன் நீதி மற்றும் அமைதிக்கான திருத்தூது கழகத்தால் 2004 தயாரித்து வழங்கப்பட்டதே Compendium of the Social Doctrine of the Church என்னும் ஏடு. சமூக கோட்பாட்டின் ஆசிரியராகவும் நீதி மற்றும் அமைதியின் திருத்தூது சான்றாகவும் அறியப்படுகின்ற திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அளித்த மனித உழைப்பு,
மக்களின் முன்னேற்றம், 100வது ஆண்டு ஆகிய 3 மாபெரும் சமூக படிப்பினைகளின் தொடர்ச்சியாக இக்கோட்பாட்டு தொகுப்பு நமக்கு தரப்பட்டது. இந்த ஏடு தமிழாக்கம் செய்யப்படாதது. அந்த ஏட்டில் உள்ள கருத்துக்களை தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் பலர் அறிந்து கொள்ள இயலா குறையை உடையதாக இருந்தது. அக்குறையை நீக்கும் நோக்குடன் இந்த ஏடு தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நமது புனித பவுல் இறையியல் கல்வி நிறுவனத்தின் அப்போதைய இயக்குநராக பணியாற்றிய அருள்பணி சந்தியாகராசா முன்மொழிந்தார். இக்கருத்து நமது கல்லூரியின் பேராசிரியர்களாலும் நிர்வாக குழுவாலும் உரிய விவாதத்திற்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அருள்பணி சந்தியாகராசா அவர்களின் இயக்குனர் பணியின் இறுதி கட்டமாக அக்காலம் இருந்ததால் அவரை தொடர்ந்து அப்பொறுப்பில் பணியாற்றிய என்னிடம் இத்தமிழாக்க பணியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சில ஆண்டுகளை கடந்து தற்போது அப்பணி நிறைவு பெற்று திரு அவையின் சமூக கோட்பாட்டு தொகுப்பு என்னும் பெயரில் புதிய நூலாக அந்த ஏடு தமிழில் உருவாக்கம் பெற்றுள்ளது. இந்த நூலின் தொகுப்பாசிரியராக நான் செயல்பட்டதோடு ஓர் ஒருங்கிணைந்த உடனிருக்கும் மனிதநல கொள்கை என்று தலைப்பிடப்பட்ட இந்நூலின் முன்னுரையையும் ஓர் அன்பு நாகரிகத்திற்காக என்று தலைப்பிடப்பட்ட இந்நூலின் முடிவுரையையும் நான் தமிழாக்கம் செய்தேன். இந்த முன்னுரையையும் முடிவுரையையும் தவிர்த்து இந்நூலில் 12 அலகுகள் உள்ளன. அந்த அலகுகளின் தலைப்புகளையும் அவற்றை தமிழாக்கம் செய்தவர்களின் பெயர்களையும் இங்கே குறிப்பிடுகின்றேன். அலகு 1, தலைப்பு மனித குலத்திற்கான கடவுளின் அன்பு திட்டம். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி மைக்கேல் ராஜ் செபாஸ்டின். அலகு 2, தலைப்பு திரு அவையின் மறைப்பணியும் சமூக கோட்பாடும். தமிழாக்கம் செய்தவர் நமது குருத்துவ கல்லூரியின் முன்னாள் தலைவரும் இந்நாள் திருச்சிராப்பள்ளி ஆயருமான ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் சவரிமுத்து. அலகு 3, தலைப்பு மனிதரும் மனித உரிமைகளும். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி ஸ்பென்சர் ஜெய்ஸ். அலகு 4, தலைப்பு திரு அவையின் சமூக கோட்பாட்டு கொள்கைகள். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி சேவியர் டெரன்ஸ். அலகு 5, தலைப்பு குடும்பம் சமூகத்தின் முக்கிய உயிரணு. தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி சேவியர் பெனடிக்ட். அலகு 6, தலைப்பு மனித உழைப்பு. தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி இயேசு கருணாநிதி. அலகு 7, தலைப்பு பொருளாதார வாழ்வு. தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி ஜெகநாதன். அலகு 8, தலைப்பு அரசியல் குழுமம். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி வில்லியம் லூர்துராஜ். அலகு 9, தலைப்பு பன்னாட்டு சமூகம். தமிழாக்கம் செய்தவர் நினைவில் வாழும் நம் அன்பிற்கினிய அருள்பணி ஜீவராஜ். அலகு 10, தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி பீட்டர் அமலதாஸ். அலகு 11, தலைப்பு அமைதியை வளர்த்தல். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி ஞானமுத்து. அலகு 12, தலைப்பு சமூக கோட்பாடும் திரு அவையின் செயல்பாடும். தமிழாக்கம் செய்தவர் அருள்பணி ஆல்பர்ட் அனஸ்தாஸ். இந்நூலை சுருக்கமாக மதிப்பீடு செய்ய வேண்டுமென்றால் இந்நூலின் பின்வரும் சில சிறந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டலாம். நற்செய்தி மதிப்பீடுகள் இவ்வுலகு சாராதவை, மறு உலகு சார்ந்தவை என எண்ணப்படக்கூடாது. அம்மதிப்பீடுகள் இவ்வுலக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் கேட்கப்படவும் கடைபிடிக்கப்படவும் வேண்டும். உற்பத்தி, உழைப்பு, வணிகம், பொருளாதாரம், அரசியல், சட்டம், பண்பாடு, சமூக தொடர்பு, குடும்பம், இயற்கை என மானிட வாழ்வு சார் அனைத்து துறைகளையும் அம்மதிப்பீடுகள் ஒளிர்விக்க வேண்டுமென்று இப்படிப்பினை வலியுறுத்துகின்றது. எக்காரணத்தை முன்னிட்டும் மானிட வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாத இலக்குகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். மானிடர் ஒன்றை அடைவதற்கான வழிமுறை அல்லர், மாறாக மானிடரை அடைவதற்கான வழிமுறைகளே அனைத்தும் என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று இந்நூல் அடிக்கோடிடுகிறது. பொது நலனுக்கான கொள்கை,
பொருட்களின் உலகளாவிய இலக்கு, சார்நிலை உரிமை கொள்கை, பங்கேற்பு மற்றும் கூட்டுரிமை கொள்கை ஆகியவற்றையும் இந்நூல் விரிவாக விவாதிக்கின்றது. திருமணம், குழந்தைகளின் கல்வியும் பாதுகாப்பும், முதியோர் பராமரிப்பு, பாலியல் தாண்மை, மனவிலக்கு, கருத்தடை, கருக்கலைப்பு, நவீன இனப்பெருக்க முறைமைகள், திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்தல், குடும்பத்தில் கூட்டுரிமை, குடும்பமும் பொருளாதாரமும், குடும்பத்திற்கான பணியில் குடிமை சமூகத்தின் பங்கு ஆகியவற்றையும் இந்நூல் விவாதிக்க தவறவில்லை. நீதியான ஊதியத்திற்கான உரிமை, ஓய்வுக்கான உரிமை, உழைப்போரின் உடல் நலத்திற்கும் அறநெறியின் நன்மைக்கும் ஊறு விளைவிக்காத வேலை சூழல், வேலை செய்யும் இடத்தில் ஒருவரின் மனச்சான்றும் தனிநபர் மாண்பும் பாதுகாக்கப்படும் உரிமை, வேலை இல்லாதவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களது வாழ்வுக்கு அவசியமானவற்றை பெறும் வண்ணம் மானியத்திற்கான உரிமை, வயது மூப்பு ஓய்வூதியம், நோய் மற்றும் தொழில்சார் விபத்துக்களுக்கான காப்பீட்டு உரிமை, பேறுகால நேரத்தில் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு உரிமை, கூடி வரவும் கூட்டமைப்புகளை உருவாக்கவும் உரிமை, பெண் தொழிலாளர், குழந்தை தொழிலாளர், புலம்பெயர் தொழிலாளர் ஆகியோரின் நலன் பற்றியும் இந்நூல் பேசுகின்றது. சிலரின் பேராசையும் பிறரை சுயநல நோக்கோடு பயன்படுத்துகின்ற மனப்பாங்கும் மிக பலர் வறுமைக்கும் பட்டினி சாவுக்கும் உள்ளாக வேண்டிய நிலைக்கான காரணங்களாக இருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகள் பொருளாதார வாழ்வை வளமாக்க வேண்டும், பொருட்களை வாங்குவோர் பொருள் குவிப்பு மனநிலையோடு மட்டுமே செயல்படாது, பிறரன்பு செயல்பாடுகள் ஆற்றவும் தங்களுக்கு கடமை உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றது. மக்களாட்சி அமைப்பு முறை எத்தகைய விழுமியங்களை கொண்டதாக இருக்க வேண்டும், அதிகாரம் மற்றும் பணியின் நோக்கம், சிறுபான்மையினர் நலன், மனித உரிமைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், நீதியான சட்டங்கள், தண்டனை முறைகளும் மறுவாழ்வு செயல்பாடுகளும் ஆகியவற்றையும் இந்நூல் ஆராய்கின்றது. உயிரினங்களையும் இயற்கை சூழலையும் பேணி காக்கின்ற மனித செயல்பாடுகள் அனைத்தும் பாராட்டப்பட வேண்டியவை, ஆனால் அவற்றை அழிக்க நினைக்கும் செயல்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டியவை என்ற கருத்தை விவாதிப்பதோடு உயிரி தொழில்நுட்பம், எரிசக்தி வளங்கள், பழங்குடி மக்கள், நுகர்வு கலாச்சாரம், சுற்றுச்சூழல் நெருக்கடியால் பாதிக்கப்படும் வறியோரின் நிலை, நீருக்கான போராட்டம் ஆகியன பற்றியும் இந்நூல் பேசுகின்றது. இக்கருத்துக்களோடு சட்ட முறையான பாதுகாப்பு, போர்க்குற்றங்கள், நிரபராதிகளை பாதுகாக்கும் கடமை ஆகியன பற்றியும் இந்நூல் பேசுகின்றது. அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரின் உதவியோடு திரு அவையின் சமூக படிப்பினைகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் பணியை ஆயர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், இப்படிப்பினைகளை கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் தங்கள் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் இந்நூல் அழைப்பு விடுக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூலை அது வெளிவந்த சில பத்தாண்டுகளுக்கு பின்னர் தமிழாக்கம் செய்து வெளியிடுவது காலதாமதமான முயற்சி அல்லவா? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னும் பல்வேறு சமூக படிப்பினைகளை திரு அவை அழித்துவிட்டதே என்பன போன்ற கேள்விகள் நம் மனங்களில் எழலாம். உண்மைதான், இது சற்று தாமதமான முயற்சிதான். ஆனால் இந்நூலின் செய்தி இன்றளவும் தேவைப்படுவதாகவே உள்ளது. மேலும் அண்மை காலத்தில் வெளிவந்த திரு அவையின் பிற சமூக படிப்பினைகள், திரு அவையின் சமூக போதனைகள் என்ற தலைப்பில் நம் குருத்துவ கல்லூரியால் ஏற்கனவே ஒரு தனி நூலாக வெளியிடப்பட்டுள்ளது என்பதையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்நிலையில் சிந்தனை மற்றும் செயல்பாடு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற உயர்ந்த நோக்கோடு உருவாகம் பெற்றுள்ள இப்புதிய நூலின் தயாரிப்பு முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர்கள், தமிழாக்கம் செய்தவர்கள், தமிழாக்கத்தை சரிபார்த்தவர்கள், உடன் உழைத்த பிறர் என அனைவருக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன்.
முதன் முதலில் நமது புனித பவுல் குருத்துவ கல்லூரியின் நிர்வாக ஆயர் குழுவுக்கு நன்றி கூற வேண்டும். அக்குழுவில் நமது குருத்துவ கல்லூரியின் அனைத்து செயல்பாடுகளையும் ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்துபவரும் இத்தமிழாக்க முயற்சியை பாராட்டி இந்நூலுக்கு சிறந்ததோர் ஆசியுரையை வழங்கியவரும் இந்நூலை வெளியிட இருப்பவருமான நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். மேலும் இந்நூலின் முதற் பிரதியை பெற்றுக்கொள்ள இருப்பவரும் எனது பணிகளில் எப்போதும் உடன் நின்று வழி நடத்துபவரும் குறிப்பாக இந்நூல் சார்ந்த பணிகளில் என்னை எப்போதும் ஊக்கப்படுத்தியவருமான கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசே அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். இவர்களோடு இம்முயற்சியின் பாதையில் உடன் நின்று ஊக்கப்படுத்திய நமது நிர்வாக ஆயர் குழுவின் பிற ஆயர்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றிகள். மேலும் இந்நூலின் வெவ்வேறு அலகுகளை மொழிபெயர்த்த நம் குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களின் மிக உயர்வான இப்பணிக்காக இதயபூர்வமான நன்றிகள். இப்பணிக்கு உறுதுணையாய் நின்று இந்நூலுக்கு அர்த்தமுள்ளதோர் அணிந்துரையையும் வழங்கிய நம் குருத்துவ கல்லூரியின் தலைவர் அருள்பணி ஆண்ட்ரூ டிரோஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். பேராசிரியர்கள் மொழிபெயர்த்து தந்த பகுதிகளை முதற்கட்டமாக சரிபார்க்க சிலரின் உதவியை கோரியிருந்தேன். நம் குருத்துவ கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர்கள் அருள் பணியாளர்கள் தே அல்போன்ஸ், சாத்தே செல்வராஜ், ஜான் பீட்டர் ஆகியோரும் சிவகங்கை மறைமாவட்ட தேர்வு நிலை ஆயர் மேதகு ஆனந்தம் லூர்து மற்றும் அமுத நடிகள் ஆகியோருமே அவர்கள். அவர்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த நன்றிகள். இந்நூல் முழுவதும் தமிழ் திருத்தம் செய்தவர் பேராசிரியர் அந்தோனி குரூஸ் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இப்பாடம் முழுவதையும் வாசித்து கருத்தூன்றி திருத்தங்கள் செய்து வாக்கிய அமைப்புகளில் சில மாற்றங்களையும் அவர் பரிந்துரைத்தார். அவரின் சிறந்த பணிக்கு உயர்வான நன்றிகள். நம் குருத்துவ கல்லூரியின் தேடல் வெளியீடுகள் இந்நூலை வெளியிடுகிறது. அவ்வெளியீடுகளின் ஒருங்கிணைப்பாளர் அருள்பணி சந்தியாகராசா அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். அத்துடன் இந்நூல் வெளியீட்டு விழாவை ஒருங்கிணைக்க உதவிய அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இறுதியாக நம் அன்பு ஆயர்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். அருள் பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினரின் தொடர் பயிற்சிக்கு இந்நூல் நிச்சயம் பயனுள்ள கருவியாக இருக்கும். மாதம் ஒரு அலகு என திட்டமிட்டால் ஓராண்டுக்கான பயிற்சி திட்டமாக இந்நூலை கொள்ள முடியும். அழைத்தால் இப்பயிற்சிக்கான கருத்தாளர்களாக அந்தந்த அலகினை தமிழாக்கம் செய்த பேராசிரியர்கள் நிச்சயம் வருவார்கள் என நான் நம்புகின்றேன். எனவே நீங்கள் அனைவரும் இந்நூலில் அதிக பிரதிகள் வாங்கி இந்நூலின் கருத்துக்களை பரவலாக்கம் செய்திட உதவ வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறேன். இக்கருத்துக்களோடு இந்த நூல் அறிமுகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு அவையின் சமூக கோட்பாட்டு தொகுப்பு என்னும் இந்நூலை வெளியிட எம் பவுல் இறையியல் கல்லூரியின் ஆயர் நிர்வாகக்குழு தலைவரும் மதுரை உயர் மறைமாவட்ட பேராயருமாகிய மேதகு முனைவர் அந்தோணி பாப்பசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்நூலின் முதல் படிவத்தை பெறுவதற்கு இந்நூலின் தொகுப்பாசிரியர் லாரன்ஸ் டைனிசிஸ் அவர்களின் ஆயர் மேதகு முனைவர் நசரின் சூசே அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
இப்பொழுது இந்நூலின் படிவம் ஏனைய ஆயர் தேர்வு நிலை ஆயர் பெருமக்களுக்கு வழங்கப்படுகின்றது. நூலை வழங்க எம் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூலின் விலை 400 ரூபாய், 20% தள்ளுபடி போக 300 ரூபாய். இப்பொழுது வாழ்த்துறை வழங்க பேராயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆய பெருமக்களே, சிவகங்கை தேர்வுநிலை ஆயர் வேதகானந்தம் அவர்களே, இந்த திரு அவையினுடைய சமூக கோட்பாடு தொகுப்பு என்ற நூலை தொகுப்பாசிரியராக இருந்து அதை இன்றைய நாளிலே அருமையாக அதனுடைய உள்ளடக்கங்களையெல்லாம் கூறி நமக்கு இந்த நூலினுடைய சுருக்கத்தை தெளிவாக எடுத்துரைத்த கருத்தந்தை டயனீசிஸ் அவர்களே, இதற்கு முதல்ல முயற்சி எடுத்த கருத்தந்தை சந்தியாக அவர்களே, அதேபோன்று இந்த நூலுக்கு 12 அலகுகளையும் 12 பேர் எழுதியிருக்கின்றார்கள். அதில் ஆயரும் இருக்கிறார், திருச்சி ஆயர். ஆக இவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோன்று இங்கு வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், அதேபோன்று மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், முன்னாள் மாணவராக இருந்து அங்கே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க தனசீலி, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீரும். அதாவது என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டார். இந்த நூலினுடைய தொகுப்பு எல்லாம் அதுக்கு தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் நல்ல முறையில் அருமையாக விளக்கி சொல்லியிருக்கின்றார். வழக்கமாக நமது புனித பவுல் குருத்துவ கல்லூரியானது முதன் முயற்சி எடுப்பதில் எப்பொழுதுமே அது முதல்தான். இன்றைக்கு 2வது வத்திக்கான் பொதுச்சங்கமானது ஆரம்பித்து அதன் ஏடுகள் வெளிந்து வந்த பிறகு முதன் முதலில் இந்த சங்க ஏடுகளை தமிழில் தமிழாக்கம் செய்தது வந்து இந்த குருத்துவ கல்லூரி தான். ஏனென்றால் அந்த சமயத்தில் முதன் முயற்சி, யாரும் எடுக்காத ஒரு முயற்சியை குறும்படம் எடுத்தது. அப்போது எல்லா பேராசிரியர்களும் அதே போன்று மற்ற பொதுநிலையினரையும் சேர்ந்து இந்த சங்க ஏடுகள் வெளியிடப்பட்டன. அதேபோன்று 1985 முதன் முதலாக சூழமைவு இறையியல் கண்டெக்சுவலைஸ் தியாலஜி ஆரம்பித்ததும் நம்முடைய குறும்படம் தான், ஃபஸ்ட்டு. அதே போன்று இன்று இந்த சிறு அவையினுடைய சமூக கோட்பாட்டு தொகுப்பு, இதுவும் ஒரு முதன் முயற்சி தான். அவர் சொன்னார், 10-15 ஆண்டுகள் போயிடுச்சு, நெவர் லே, இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். அதை முடிச்சுட்டார், இந்த வேலையை முடிச்சுட்டார். அதனால் இன்றைக்கு உண்மையிலேயே வந்து நாம் வந்து நம்முடைய குறும்படத்தை பற்றி உண்மையிலேயே நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு முதன் முயற்சி எடுப்பதிலும் அதேபோன்று அதை செயலாக்கம் செய்வதிலும் நம்முடைய குறும்படமானது எப்பொழுதுமே கொஞ்சம் முன்னிலையில் நிற்கின்றது என்பதை நாம் நினைத்து நாமாகவே பாராட்டி கொள்ள வேண்டிதான். அடுத்தவங்க பாராட்டுறக்கூட இல்லையா, நம்ம பாராட்டிக்க வேண்டிதான். நம்மளை நாமே பாராட்ட கற்றுக்கிட்டா தான் அடுத்தவங்களையும் பாராட்ட கற்றுக்குவோம். அதனால் வந்து நாம் நம்மையே பாராட்டி கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் இந்த முயற்சியை எடுத்த முதன் முயற்சியை எடுத்த சந்தியாகராஜா தந்தையவர்களுக்கும், அதே போன்று அதை முடித்த, அதாவது முன்னுரையையும் முடிவரையும் முடிச்சு வச்சுக்கார் யார், தந்தை டயனீசிஸ் அவர்கள், அதே போன்று
நமது அதாவது அதிபர் தந்தை, உதவி அதிபர் தந்தை, மற்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரும் இதற்காக சேர்ந்து ஒத்துழைத்தவர்கள். எனவே இவர்களையும் நான் நன்றியோடு இவ்வாறு நினைத்து பார்க்கின்றேன். ஆகவே நம்முடைய குறுமடத்தில் படிக்கின்ற நீங்கள் அனைவரும் என்றைக்குமே வந்து எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கிறவங்களாக இருக்கணும், முதன்மையானவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த குறுமடத்தினுடைய உங்களையெல்லாம் உருவாக்குவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் என்றால் எதற்காக? நீங்களெல்லாம் செல்லுகின்ற இடங்களில் உண்மையிலேயே நீங்கள் பணியாற்றுகின்ற இடங்கள், நீங்கள் பணியாற்றுகின்ற நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று செய்கின்றவற்றிலும் முதன்மையானதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய நாளில் இது ஒரு பெரிய கருத்தரங்கம் கிடையாது, ஆனால் புத்தக வெளியீடு தான். அதனால் இந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டோம், மகிழ்ச்சி எல்லோருக்கும். அதனால் வந்து விலை வந்து 300 ரூபாங்கிறாரு. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? ஆளு எல்லா சாமியார்களுக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ எல்லா சாமியார்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விலையை குறைச்சிங்கன்னா நாங்கள் கூட வாங்குவோம். ஆமாம், அதனால் வந்து இங்கே உள்ள ஆயர்களெல்லாம் நிச்சயமாக அவங்க சாமியார்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதனால் நானும் எங்கள் சாமியார்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அது சந்தேகம் மாட்டேன். அதனால் ஒன்று பேசுறது. அதனால் நம்முடைய குறுமடத்திலேருந்து வெளிவருகின்ற இந்த நூல் அது தந்தையர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நூல். அவர்கள் வந்து இந்த சமூக கோட்பாட்டை பற்றி ஏதாச்சும் தெளிவு வேண்டுமென்றால் அதை படித்துவிட்டு அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே அன்பு ஆய பெருமக்களே, அன்பு பேராசிரியர் பெருமக்களே, அதிபர் தந்தையவர்களே, உதவி அதிபர் தந்தையவர்களே, அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. இந்த அருமையான வேளையில் இந்நூலின் தொகுப்பாசிரியர் லாரன்ஸ் டைனிசிஸ் அவர்களுக்கும், இந்நூலின் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவருக்கும், இந்நூல் வெளிவர உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தேடல் வெளியீடுகள் ஒருங்கிணைப்பாளரின் வகையில் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த எம் இல்ல மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்நிகழ்வுக்கு வந்து இந்நிகழ்வை அளவுறு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அனைவரும் இல்லப்பண்ணிற்காக எழுந்து நிற்போம். இறைவனின் அன்புக்கு சாந்தன திகழ்ந்து
செல்லுவோம், பவுலின் பெருமை பாடுவோம், அவர் பாதை நாமும் செல்லுவோம். இறைவனை பெற்றவர் புதுவழி கண்டவர் புணர்ச்சி நாயகன் பவுல் வாழ்கவே.